வணக்கம்மா. தொடர்ந்து பள்ளி மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் 11, 12 இந்த மாதிரி அந்த வகுப்பில் படிக்கிற பிள்ளைங்க தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. போன மாதம்தான் கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதே மாதிரி இன்னொரு ஊர்லேயும் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இப்படி அடுத்து ஒரு காலேஜ்லேயும் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக இந்த 2 மாதத்திலே ஒரு 4 மாணவிகள் வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது நிலைமை இப்படி இருக்கும்போது, இப்போது நேற்று ஒரு மாணவி சென்னையில் தற்கொலை பண்ணியிருக்காங்க, 11வது வகுப்பு படிக்கிற மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா ஃபேனில் தான் வழக்கம் போல் தூக்கு போட்டாங்க. அது எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு லெட்ரு எழுதி வச்சுருக்காங்க. என்ன லெட்டருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உள்ள கோவை மாணவி என்ன எழுதி வச்சுருந்தாங்க, யாரையும் விடாதீங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க, யாரையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதி வச்சுருந்துச்சு. 2வது ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணும்போது அவங்க எழுதி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் வாழ பிடிக்கலை, காரணம் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு செத்துருந்துச்சு. இப்போது இந்த பொண்ணு எப்படி எழுதி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த செய்தியவே நான் சொல்லிகிட்ருக்கேன். உடனே நீங்கள் எல்லாருமே இந்த அம்மாவுக்கு இந்த செய்தியை விட்டால் வேறு செய்தி கிடையாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சமுதாயத்தில், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, பெண்கள் சமுதாயம் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அதுவும் சின்ன பிள்ளைங்க. ஒரு 10, 11 படிக்கிற பிள்ளைங்க இவ்வளோ அநியாயமாக தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த பாலியல் துன்புறுத்தல் வருதே படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை சொல்ல வேண்டியது தான் இருக்குது. மற்றபடி எவ்வளவோ நம்ம அரசியலை பேசலாம், எவ்வளவோ பொதுவான காரியங்கள் நிறைய இருக்குது பேசலாம், அதையெல்லாம் விட முக்கியமாக இந்த மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க பார்த்திங்களா, அதை கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகளை அதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது, தாய்மார்கள் எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியெல்லாம் நான் சொல்கிறேன். அது எப்படி அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு செத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா, யாரையுமே நம்பாதீங்க, அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசிரியராக இருந்தாலும் சரி, மாணவனாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி வச்சுருக்கு. அது மட்டும் இல்லை, வகுப்பறை என்பது மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவிகளுக்கோ பெண்களுக்கு கருவறையும் கல்லறையும் மட்டுமே அப்படின்னு ரொம்ப விரக்தியில் எழுதி வச்சுருக்கு. கருவறையும் கல்லறையும் மட்டுமே. அப்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசில் வேதனை இருந்திருக்கும்னு பாருங்கள். இவ்வளவு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணோட அக்கா ஒன்று இருக்குது, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, என் தங்கச்சியை மாதிரி யாருமே தற்கொலை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவங்க உறவுகள்கிட்ட சொல்லுங்கள், அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், இப்படி ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதுக்கு தற்கொலை வந்து தீர்வு இல்லை. நான் ஒரு அக்கா இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா படிக்கிற கூட படிக்கிற மாணவிகள்கிட்ட சொல்லியிருக்கலாம், தன் மனசில் உள்ள பாரத்தை இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி யாரும் முடிவெடுக்காதீங்கன்னு அவங்க கூட பிறந்த அக்கா, அந்த அக்கா சொல்கிறாங்க. ஆமாம், அதான் உண்மை. இந்த பொண்ணு ஆனால் ரொம்ப மன வருத்தத்தில், பெண்களுக்கு அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வந்து தாயின் கருவறையும் கல்லறையும். பாருங்கள், இதுவரைக்கும் இந்த வார்த்தையை கூட நமக்கு தெரியாது. அந்த பிள்ளை அவ்வளோ மனசில் அவ்வளோ பாரத்தோடு இருந்ததுனால அப்படி எழுதி வச்சுருக்கா. அந்த லெட்டரை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க. அதோட வீட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கான்னா, ஒரு லெட்டர் எழுதி கிழிச்சு போட்டிருக்கா. அந்த காவல்துறை வந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதுக்காக கொண்டு போவாங்க, அடுத்து வீட்டுக்குள்ளே ஏதாவது தடயம் கிடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி கிழிச்சு போட்டிருக்கா. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கான்னா, என்னுடைய இந்த என்னைய கெடுத்தது வந்து இதுக்கு முன்னால் உள்ள நான் படித்த பள்ளியில் உள்ள ஆசிரியையின் மகன், அவன்தான் என் நிலைமைக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கா. ஒரு ஆசிரியை, ஆனால் அந்த ஆசிரியையின் பேரை போடலை, போடாமல் ஒரு
வகுப்பு ஆசிரியரின் மகன். அப்போ இதை வந்து காவல்துறை எப்படி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி தனியார் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இப்போ தான் வந்து அரசு பள்ளியில் வந்து சேர்ந்துருக்காங்க. இந்த அரசு பள்ளியில் வந்து சேர்ந்த பிறகு தான் இப்படி தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அதோட என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இரவும் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த நிகழ்வை நினச்சி நினச்சி அது வந்து எனக்கு ஒரு பெரிய அருவறுப்பாக இருக்குது. அதனால் எனக்கு தூக்கமே வரல, அதனால தான் நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போது இந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு துன்புறுத்தல் ஏற்பட்டிருக்கும். அதோட ஒரு மாணவனாக மட்டும் இருக்காது போல், உறவினர்களையும் நம்பாதீங்க அப்படின்னு எழுதி வச்சுருக்காளே, அப்போ உறவுலையும் ஏதோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட. இப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த பெண்ணினுடைய லெட்டரை பார்த்த பிறகு தான் நமக்கு அப்படியெல்லாம் நினைக்க தோணுது. தமிழகம் ஏன் இப்படி மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசித்து யோசித்து பார்த்தா எனக்கு தெரிகிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இதுக்கு முன்னாடி இவ்வளோ தவறுகள் இல்லை, இதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு தவறு, ஆனால் இந்த மாணவிகளுக்கு இவ்வளோ தவறு இல்லை. இப்போ மாணவிகளுக்கு அந்த வகுப்பறையிலே நிறைய தவறுகள் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் அப்படிங்கிறது என்னுடைய முடிவான கருத்து. மற்ற மது அது இதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தான் இந்த பிள்ளைய, இவ்வளவு வகுப்பறை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைக தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம். அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதுக்கும் காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமே. இதை ஒழிக்கவே முடியாது. இது பயன்பாட்டுக்காக வந்தது, ஆனால் இப்போ அது பயன்பாட்டை மிஞ்சி பயனில்லாத வேலையை தான் நிறைய இப்போ ஓடிக்கிட்டுருக்கு. இதில் வர்ற எவ்வளவோ ஆபாச படங்களை நிறுத்திட்டாலும் இன்னும் நிறைய அதில் இருக்குது. அதை எப்படி போய் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த பிள்ளைங்க அதை கையில் வச்சு இப்போ நிறைய படிக்கிறதுக்கு ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் வகுப்புன்னு இப்போ எல்லாருக்குமே அந்த ஃபோன் ஒன்று கைக்கு வந்துருச்சு. அதில் வேறு ஆன்லைனில் படிக்கணும்னா நெட்டு போடணும் பார்த்திங்களா, அதனால் நெட்டு போட்டு படிக்கிறதுனால அவங்க கண்ட காட்சிகளையும் பார்க்குறாங்க. அதனால தான் அந்த பிள்ளைகள் இந்த வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக ஆகுது. அதனால் இந்த பிள்ளைகள் கையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கவே கூடாது, இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும் முடியாத காரியமாக தான் இருக்குது. அதனால் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா, விளக்கமாக சொல்லிடலாம் நம்ம என்ன எங்கே, அதாவது தொடுதல்ங்கிறது அது எவ்வளவு மோசமானது, நம்ம உறவுகள், நம்ம தாய் தகப்பன் சகோதரன் இவர்களுடைய தொடுதல் எப்படி இருக்கும், அடுத்தவங்களுடைய தொடுதல் எப்படி இருக்கும், அது வந்து தவறான நோக்கத்தோடு தொடும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெற்றவர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு அப்படி எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனே எங்ககிட்ட வந்து சொல்லணும், நாங்கள் வந்து உங்களை கோபப்பட மாட்டோம் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க ஏன் பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா திட்டுவாங்களோ. ஏன்னா நிறைய தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு உன்னே தான் வந்து இந்த மாதிரி பண்ணானா அப்படின்னு முதல் கேள்வி கேட்பாங்க. அடுத்து சொல்லுவாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போனது போதும், பேசாமல் வீட்டில் இரு, இனிமேல் நீ படித்தது போதும் அப்படின்னு அடுத்து உடனே அதை நீ பாட்டிடுவாங்க. இப்படி நிறைய வந்து தன்னுடைய பிள்ளை மேலே தான் முதல்ல குற்றத்தை கண்டுபிடிப்பாங்க. நீ இதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம், பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆயிரும், நமக்கு அவமானமே அப்படின்னு சொல்லி தான் அது சில குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. அப்படி தான் நினைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் தாய் தகப்பன், அதுக்காக தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தாய் தகப்பன் வந்து முழு நம்பிக்கை கொடுக்கணும் பிள்ளைகிட்ட. படிக்க வைக்கணும்னு நம்ம முடிவு கட்டிட்டோம்னா பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது, இந்த பார் இப்படி போகிற, யாராவது உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோடு உங்ககிட்ட பழகுனாங்கன்னா அடுத்த நிமிஷமே நீ எங்ககிட்ட வந்து சொல்லணும். நீ எங்ககிட்ட சொல்லிட்டீன்னா நாங்கள் என்ன செய்யணுமோ அதை பார்ப்போம், அதுக்காக உன் படிப்பை நிப்பாட்டிட மாட்டோம், அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுப்போம் நிச்சயமாக, அதில் உன்னுடைய தவறு இருக்கக்கூடாது, உடனே வந்து எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தைரியம் கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, ஆண் குழந்தைகளை பெற்றவங்க என்ன சொல்லணும்னா, இங்கே பாரு
நம்ம வீட்லேயும் உனக்கு ஒரு அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, இல்லைன்னா தங்கச்சி அக்கா இல்லைனாலும் அம்மா நான் ஒருத்தி இருக்கேன், நானும் பொம்பளை தான். அதனால் நம்ம வீட்டில் உள்ள தாய் தகப்பனை எப்படி நீங்கள் மதிக்கிறீர்களோ அதே மாதிரி தான் வெளியில் உள்ள பெண்களையும் நீங்கள் மதிக்கணும். யாரையும் தவறான எண்ணத்தோடு அணுகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாலிப பருவத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தால் நல்ல சிந்தனைகளோடு நீங்கள் இருக்கணும். நிறைய நல்ல சிந்தனைகளுக்கு உண்டான கருத்துக்கள் உள்ள பாடங்கள்லாம் இருக்குது, அதை பாருங்கள். நிறைய அப்படியே அந்த சிந்தனையை மாற்றணும். அதை விட்டுட்டு அதிலே மூழ்கி இருந்தீங்கன்னா அந்த சிந்தனையில் அந்த சிந்தனைக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வாலிப பருவத்தில் ஒரு சிந்தனை சவலை பற்றி வரும்போது அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணுமே தவிர அது உள்ளே நீங்கள் விழக்கூடாது. இந்த வயசில் இதெல்லாம் சர்வசாதாரணம். இதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்து படித்து அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேலைக்கு போய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய அருமை தெரியும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்கள் வளர்ந்து வந்தால் தான் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு தாயே எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் வர்றது சகஜண்டா, இது வந்து ஒரு வாலிப பருவம், இந்த பருவத்தில் நீங்கள் இப்படி கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லணும். அப்போது அந்த பையன்களும் அந்த இதுக்கு அடிமையாக மாட்டாங்க. இதை ஒவ்வொரு தாயும் தகப்பனும் நிச்சயமாக பிள்ளைகள்கிட்ட வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்கூலில் ஆசிரியர்கள், பெண்கள் இல்லை ஆண்கள், அந்த மாதிரி நடக்கவே கூடாது. நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தானே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்களும் என்ன நினைக்கணும்னா, நம்மளுடைய பொண்ணாவோ நம்மளுடைய குழந்தையாவோ அல்லது நம்ம அக்கா தங்கச்சியவோ நம்ம இப்படி நினப்போமா, நம்ம அக்கா தங்கச்சியோ நம்ம குழந்தையவோ யாராவது இந்த எண்ணத்தோடு பார்த்தா நமக்கு எப்படி கோபம் வரும், அது மாதிரி தான் இந்த பிள்ளைகிட்டையும் நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனைகளே வராது. ஆனால் கண்ட படங்களையும் இந்த மொபைலில் பார்த்துட்டு அதை நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நடந்துடுறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள் நிறைய படிக்கிற பிள்ளைகிட்ட நடக்குது. அதனால தான் ஒரு சில பிள்ளைகள் இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. தயவு செஞ்சு இந்த முடிவை எந்த குழந்தைங்களும் எடுக்காதீங்க. உடனே உங்கள் தாயிட்ட சொல்லுங்கள், உங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள். பெண் பிள்ளைகள் அழகாக அப்பாட்ட சொல்லலாம், அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவன் என்கிட்ட தப்பு பண்ணுறான், நீங்கள் வந்து அதை இப்படி தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அவங்க அதை என்ன என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து செஞ்சிருவாங்க. உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நிச்சயமாக தாய் தகப்பன் செய்வாங்க. அதுக்கு பயந்து போய் இப்படி அவசர முடிவெடுத்து இப்படி முடிவு எடுத்தாப்புல உங்கள் பேர் வெளியே வராதுன்னா பார்க்குறீங்க, அந்த கண்ணா அப்படின்னானு வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் செய்யாத தவறெல்லாம் செஞ்சதாக வலைத்தளங்களில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் பெண் பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், அதை கல்லூரியில் படித்தாலும் சரி ஸ்கூலில் படித்தாலும் சரி, இனிமேல் இந்த முடிவை எடுக்காதீங்க. துணிஞ்சு அதுக்கு ஒரு தீர்வு தான் காணணுமே தவிர இந்த மாதிரி முடிவெடுத்து மேலும் மேலும் உங்களை களங்கப்படுத்திக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.